சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடலோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க. இரண்டு மாடலுமே வந்து ஒரே இடத்துல தான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு செம்பூத்து மாடுங்க. மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் ஈத் சினையாக இருக்குதுங்க. தற்போதைக்கு வந்து 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னும் கன்று போடுறக்கோர் அதிகபட்சமாக ஒரு 10 முதல் 15 நாள் டைம் எடுத்துக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மாடு பார்த்துட்டிங்கன்னா போன ஈத்துலேயே வந்து ஒரு நாளைக்கு வந்து 13 லிட்டர் கறந்து இருக்குதுங்க. அதாவது வந்து தலை ஈத்தில் 13 லிட்டர் கறவை கறந்து இருக்குதுங்க. தற்போதுக்கு வந்து இரண்டாம் ஈத்து சினையாக இருக்குதுங்க. மாடு வந்து குணத்துலலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல குணமான மாடுங்கிறது மாட்டுக்காத்தரப்புன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இரண்டாம் ஈத்து மாடுங்க, பல் வந்து கடை முளப்பு, இன்னும் கன்று போடுறக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு 10 முதல் 15 நாள் சொல்லியிருக்கிறாங்க டைம் இருக்குதுன்னு. பால் கறவை தென் பார்த்திங்கன்னா ஒரு 13 லிட்டர் கறவை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 51000 சொல்கிறாங்க. 51000 சொன்ன ரேட்டு வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க, நிச்சயமாக அனுசரித்து கொடுப்பாங்க. நம்ம இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்த்துட்டு நம்ம இந்த மாடு வந்து எங்கே இருக்குது என்னதுங்கிற முழு தகவலும் சொல்கிறேங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள், நம்ம வீடியோஸை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. யூடியூப் இல்லாமல் மற்ற தளத்தில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம யூடியூப்பில் தான் தினசரி ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. நம்ம இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க. நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு 3ஆம் ஈத்து மாடுங்க. மாடு வந்து 3ஆம் ஈத்து சினையாக இருக்குதுங்க. தற்போதைக்கு வந்து 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இந்த மாடு வந்து கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் பக்கமாக டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நல்ல கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுன்னு கூட மாட்டுக்காத்தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஈத்தில் பால் கறவை திறன் பார்த்திங்கன்னா ஒரு 17 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாட்டுக்காரர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த தகவல் தான் நம்மளும் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. பல்லுன்னு பார்த்துட்டிங்கன்னா கடை முளப்புங்க, குணத்துலேயுமே அந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. 3ஆம் ஈத்து மாடுங்க, பல் வந்து கடை முளப்பு, 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு 15 நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க. பால் கறவை திறன் பார்த்திங்கன்னா 17 லிட்டர் கேரண்டியாக கறக்குன்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா 64000ங்க. 64000 சொன்ன ரேட்டும் ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க, அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறது தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து போதுமானதாக இல்லைன்னா கூட மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க. அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த இரண்டு மாடலுமே வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரூர் பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. கரூரில் புளியூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. வேணுங்க நண்பர்கள், டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க. நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் கொடுக்கும்போது இன்னும் நிறைய மாடலோட விற்பனை பதிவு அப்டேட் பண்ணலாங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.